இருவரல்ல, ஆயிரக்கணக்கான பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து பூஜிக்கிறார்கள். இந்த பூஜை பெண்மையின் நுட்பமான மனோபாவத்தை காட்டுகிறது. கணவன் மீதான அன்பை வார்த்தையாக சொல்லாமல் சுமங்கலி பூஜை என்னும் பாவமாக வெளிப்படுகிறது. மந்திரம் சொல்லி செய்கின்ற இந்த வழிபாடு திருமணமான பெண்களின் மாங்கல்ய பலத்தை கூட்டும். இந்த வழிபாட்டை காணும் மனமாகாத பெண்களுக்கு நல்ல மனவாழ்வு அமையும். சிறந்த கணவன் அமைவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மனமொத்த வாழ்வும் மாங்கல்ய பலமும் மட்டும் போதுமா? குடும்பத்தில் வருவாய் பெருக்கம் வேண்டுமல்லவா? குழந்தைகளின் கல்வியும் குதூகலமும் முக்கியமல்லவா? அதை முன்னிட்டே நடக்கிறது திருவிளக்கு பூஜை. விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன் பிறப்பே என்று திருவிளக்கு பாடல் உண்டு. வீட்டிலேயே மாலையில் விளக்கேற்றி இந்த பாடலை சொல்லி வழிபடுவது விசேஷமானது. இங்கே விளக்கில் திருமகளை எண்ணி தீபலக்ஷ்மியாக பூஜிக்கிறார்கள். செல்வத்தின் அதிதேவதை அவள்தானே, அவளுக்குத்தான் நடக்கிறது அர்ச்சனை. தீபம் தனிப்பெரும் தத்துவம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, கல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று விவரிக்கிறது தேவாரம். நல்லக விளக்காய் விளங்கும் அந்த நமச்சிவாயநாதன் சிவக்கொழுந்தீஸ்வரராக அருள் பாலிக்கும் காட்சியை இப்போது தரிசிக்கிறோம். ரூபமாக லிங்க திருமேனியுடன் காட்சி தரும் பெருமானுக்கு குடை பிடிப்பது போல படமுயர்த்தி நிற்கிறது நாகம். தவ கொழுந்தை கண்டவுடன் தவித்து தாவி வருவது சிவ கொழுந்து. ஆம், அது என்றும் மூப்படையாத இளம் கொழுந்துதான். பெருமான் கொழுந்து என்றால் தேவி பெரிய நாயகி. ஆம், பெருமைக்குரியவள்தான். அந்த சிவக்கொழுந்தை ஈர்த்த தவக்கொழுந்து இவள்தான். கணவனும் மனைவியும் இப்படி ஒருவருக்கொருவர் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் இருவரும். அதை வெளிப்படையாக உணர்த்தும் கோலம் தழுவ குழைந்த நாதர். அபூர்வமான இந்த கோலத்தை நாம் காண்பது திருசக்தி முற்றத்தில். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருசக்தி முற்றம். மிக பழமையானது இந்த சோழர் கால கோயில். அழகிய புடைப்பு சிற்பமான நடராஜர், தட்சிணாமூர்த்தி, அகத்தியர், பிரம்மா என்று பல மூர்த்திகளை தரிசித்தாலும் வேறெங்கும் காண இயலாத அற்புதம் தழுவ குழைந்த நாதர். பெருமானை அனைத்த கோலத்தில் அபூர்வ காட்சியளிக்கிறாள் அன்னை. தேவியின் திருக்கரங்களால் தழுவப்பட்டதால் பெருமானின் மேனி குழைந்து கொடுத்ததாம். இது நமக்கு அறிவுறுத்தும் விஷயம். குடும்ப வாழ்க்கை என்பது நெகிழ்வாக, இணக்கமாக, குழைவாக இருக்க வேண்டிய ஒன்று. அது இறுக்கமாக இருக்கக்கூடாது. நெகிழ்ந்து கொடுக்கும் மண் விளைச்சலுக்கு உதவுகிறது. உடைகின்ற பாறை படிக்கட்டுக்கே பயன்படுகிறது. நெகிழ்ந்து கொடுங்கள். குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் இப்படி இருந்தால்தான் குடும்பம் தழைக்கும். குழந்தைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் என்று உபதேசிப்பது போலவே தோன்றுகிறது
இந்த தரிசனம். பூஜைகளும் விரதங்களும் பலனளிக்க வல்லவை என்றாலும் உங்கள் மனத்தில் எங்களின் இந்த தத்துவத்தை, கோலத்தை இருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லறத்தை இனிமையானதாக மலர வைக்கிறோம் என்று உணர்த்துகிறார் தழுவ குழைந்த நாதர். சக்தி முற்றத்தில் உறையும் இந்த பெருமானை நம் இதயத்தில் இருத்துவோம். நம் இல்லறம் நிச்சயம் இனிமை பெறும்.